ஒரு நல்ல யாருக்கும் தெரியாத ஒரு கோயில், ஒரு நல்ல கோயில் ஒன்று நீங்கள் சஜஸ்ட் பண்ண முடியுமா? ஓ ஓ, தேவகோட்டையில் சட்டிச்சாமி சித்தர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சித்தர் அங்கே சமாதியானார். சட்டிச்சாமி என்ற சித்தருக்கு 2-3 இடத்திலே சமாதிகள் உண்டு. சித்தர்கள் அந்த மாதிரி சமாதியில் இருப்பார்கள், 21 நாள் எந்திரிச்சிருவாங்க. இந்த சித்தருடைய கோயில் அங்கே தேவகோட்டையில் பிஎல்எஸ் ரோடு, பானாலானாச்சேனா ரோடு, அந்த ரோட்டிலே இருக்கிறது. அங்கே சட்டிச்சாமி சித்தருடைய சமாதி இருக்கிறது. பல பெருமக்கள் வருகிறார்கள், தியானம் பண்ணுகிறார்கள். அமைதியான கோயில், சுற்றிலும் மரங்கள், நிம்மதியாக இருக்கலாம். காலையில் மாலையில் அந்த கோயில் திறந்திருப்பார்கள். நான் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போகிறேன். தேவகோட்டைக்கு போனால் அந்த சித்தரை பார்க்கணும், சித்தர் பேசுவார். அந்த கோயிலிலே கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக மாதத்துக்கு ஒரு முறை திருவாசக வகுப்பு நடக்கிறது. மொத்தம் திருவாசகம் 658 பாட்டு. இதுவரைக்கு 558 பாட்டு முடிச்சிருக்கிறான். வகுப்பு நடத்துறது நான் தான், தப்பு, நான் நடத்தலை, சட்டிச்சாமி சித்தர் நடத்துகிறார். நான் வாயசைக்கிறேன். டிஎம் சவுந்தரராஜன் பாடுவார், சிவாஜி கணேசன் வாயசைப்பார். அது மாதிரி சட்டிச்சாமி சித்தர் பேசுகிறார், நான் வாயசைக்கிறேன். அருமையான கோயில், ரொம்ப பேர் வர்றாங்க. குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், என்ன செய்யணும்? ஒரு மாலையை வாங்கி சாத்து, அவ்வளோதான். மாலையை சாத்துறாங்க, மாலையை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகிறாங்க, வீட்டில் வச்சுக்கிறாங்க. நல்லிடத்தில் கல்யாணம் நடக்கிறது. குழந்தை வேணுமா? சித்தர் காலில் போய் விழு, குழந்தை பிறக்கும். குழந்தை பின்னால் பிறந்ததுக்கப்புறம் கூட்டிக்கிட்டு வந்து கும்பிட வைக்கிறாங்க, அவ்வளவுதான். எல்லாருக்கும் தெரியாத கோயில் அப்படின்னு கேட்டீங்க, அதுக்காகத்தான் இதை சொன்னேன். நீங்கள் எப்படி வந்து துன்பத்தை வந்து உங்கள் லைஃப்பில், எல்லாருக்குமே இருக்கிறது தான், அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வர்றப்போ நீங்கள் எப்படி அதை அணுகுவீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? அம்மா, ஒரு கல், கல்லை சிற்பி செதுக்கி 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 மீனாட்சி சிலையாக மாற்றி விட்டாங்க. கல்லாக இருந்தபோது கும்பிடலை, மீனாட்சி சிலையாக வந்த உடனே கும்பிடுறோம். அது மாதிரி கடவுள் நம்மளை துன்பங்கிற உளியை வச்சு செதுக்கி 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 பக்குவப்படுத்துகிறான். பொதுவாக 4 சொல்லுவாங்க. அப்பா இறந்து போனால் 6 மாதத்துக்கு துன்பம், அம்மா இறந்து போனால் 1 வருஷத்துக்கு துன்பம், மனைவி இறந்து போனால் அடுத்ததாரம் கல்யாணம் பண்ணுற வரைக்கு துன்பம், சில பேருக்கு அதுக்கு அப்புறமும் துன்பம், குழந்தை இறந்து போனால் அவன் சாகிற வரைக்கு துன்பம். இந்த 4 நான் அனுபவிச்சேன். அப்பா இறந்தது, அம்மா இறந்தது, எல்லாத்தையும் விட என் மனைவி, அவளுக்கு ரொம்ப படிப்பு கிடையாது, ஆனால் பக்தி அதிகம். ராமலிங்க சுவாமி அவளுக்கு ரொம்ப பிடிச்சவர். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அதான் அவளுக்கு பிடிக்கும். எங்கூட 29 ஆண்டுகள் வாழ்ந்தார். 2 பேரும் கோயிலுக்கு போவோம். பிள்ளையார 19 பிரகாரம் வருவார். ஏம்மா 19 பிரகாரம் சுத்தறிய? என்ன பிரார்த்தனை? சொல்ல மாட்டேன். இறக்குறதுக்கு 1 நாள் முன்னால் சாயந்தரம் என்கிட்ட சொல்கிறார், நான் ஏன் 19 முறை சுத்தினேன் தெரியுமா? ஏன், உங்களுக்கு முன்னால் நான் இறந்து போயிடணும். மறுநாளைக்கே அது நடந்து விட்டது. எப்படி இருக்கும்? சரி, மனைவி இறந்த துக்கம், அதிலேருந்து 10 வருஷம் ஆச்சு. என்னுடைய மகன் வியட்நாமில் ஒரு பெரிய கம்பெனியில், இன்டர்நேஷனல் கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டர். 2008 அப்போவே வருஷத்துக்கு 75 லட்சம் சம்பளம், திடீர்னு இறந்து போய்விட்டான். எதுக்கு கொடுமையில்? மகன் இறந்தது கொடுமையில். ராவணன் சொல்லுவான், இந்திரஜித்து இறந்த பொழுது நான் இறந்து நீ சொல்ல வேண்டி இருக்க, நீ இறந்து நான் சொல்கிறாப்பில் வச்சிட்டியே, எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி நினக்கு உனக்கு யான் செய்யலானேன், என்னின் யார் உலகத்துள்ளார். அந்த துன்பம் எல்லாத்திலையும் என்னை காப்பாற்றியது திருவாசகம். கண்ணீர் விட்டு அழுவேன்,
சிவபெருமான்கிட்ட போய் சண்டை போட்டேன், ஏயா இந்த பாடுபடுத்துகிறேன், அடிக்கிறியே, அடித்ததை தாங்க முடியலையே, அடித்தது போதும், அனைத்திடல் வேண்டும், அம்மையப்பா இனி ஆற்றேன். வள்ளற் பெருமான் அழுதார். என்னுடைய துன்பங்களில் எனக்கு மற்றதெல்லாம் துன்பம் இல்லை, பணம் போச்சு காசு போச்சு வேலை, அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. இறந்தால் மட்டும் திருப்பி கொண்டாட முடியாது, பணம் போச்சுன்னா சம்பாதிக்கலாம், இறந்தால் வரம் வராது, அவ்வளவு கஷ்டம். யார் காப்பாற்றினார்? சிவபுராணம் சிவபெருமானும் மாணிக்க வாசக திருவாசகமும் என்னை காப்பாற்றின. திருவாசகம் படிக்கிற பொழுது எல்லா நினப்பும் வரும், அழுக வரும். திருவாசகத்தினால அழுக வல்ல, என் மனைவியை நினச்சேன், என் பையனை நினச்சேன், அழுக வரும். அப்புறம் அது மறந்துடும், மாணிக்க வாசகர் தான் நிற்பார். இப்போது சிவபெருமானை நினச்சி கண்ணீர் வரும். இதெல்லாம் சொந்த அனுபவங்கள், யார்கிட்டையும் சொல்கிறதில்லை. இன்னைக்கு மனசை திறந்து சொல்லியாச்சு. யார் காப்பாற்றினார்? தமிழும் சிவபெருமானும் காப்பாற்றினார்கள். எல்லா துன்பங்களிலே இருந்தும் காப்பாற்றியவர் இறைவன், வேற யாரும் காப்பாற்ற முடியாது.